हाय ऑल वेलकम टू एसएस चैनल ना इनकी उम्मीद शेयर पड़ पोद मधुर वडा मधुर वडा इंस्टेंटा वीटल सिंपला टेस्टिया एप्डी पड़ला ना इनकी वीडियो उंगे शेर पड़ पोन वीडियो स्टार्टिंग एंड वे स्किपन पांग अब ना फालो पड़े टिप्स अंड ट्रिक्स उतर ओके इंग्रीडियंट पाकल और कप मैदा एड़क मेजरमेंट मट करेक्टा अब वड़कू रोम क्रिस्पिया वो हाफ कप अरसी अरसी मावु नार्मल पैकेट अरसी मावु दा नान एडुत्तिरुक्केन नेक्स्ट अरसी मावु विड कोंजो कम्मिया रव करेक्टा सोल्लणुना काल कप एडुत्तुक्कंगा ओरु कप मैदा अर कप अरसी मावु काल कप रव नेक्स्ट तेवैयान अलवुक्कु साल्ट कूड नम्ब इदुल ऐड पण्णलाम साल्ट पोट्टदुमे அதுக்கு அடுத்து நான் 2 ல இருந்து 3 பச்சை மிளகாய் பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் உங்களுக்கு காரம் கம்மியா வேணும்னா 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் கறிவேப்பிலை கொஞ்சம் அதுவும் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் கொத்தமல்லி அது கூட குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து அது கூட சின்ன சின்னதா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க மீடியம் சைஸ் இல்லாட்டி பெரிய வெங்காயம் கூட எடுக்கலாம் ஆனியன் ஜாஸ்தி இருந்தா டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு முறை நல்லா mix பண்ணிடலாம் ஏனா salt இதெல்லாம் போட்டுர்க்கேலியா இதெல்லாம்மே first mix பண்ணிட்டு அதுக்கு அடுத்து நான் ஆல்ரெடி கடாயில எண்ணெய் ஊத்தி சூடு பண்ணி வெச்சிருக்கேன் அது வந்து 2 ல இருந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு first கரண்டில நல்லா mix பண்ணிக்கங்க ஏனா எண்ணெய் வந்து ரொம்ப சூடா இருக்கும் இல்லையா அதனால உடனே கை வைக்கவேணாம் once அது நல்லா mix பண்ணிட்டேனே next ஒரு முறை கையில நல்லா mix பண்ணிட்டு அதுக்கு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் வாட்டர் இருக்கும் இல்லையா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி mix பண்ணிக்கங்க இது வந்து நம்ம நார்மல் வடை மாவு பதத்துக்கெல்லாம் mix பண்ண கூடாது இதனுடைய பதம் பாருங்க நம்ம பூரி மாவு பேசிவோம் இல்லையா கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கும்ல அத போல நம்ம mix பண்ணி வெச்சிக்கணும் இது வந்து ஊற வைக்கிற டைம் இதெல்லாம் எதுமே கிடையாது இன்ஸ்டன்ட்டா நம்ம இத போல mix பண்ணிட்டு வடை வந்து தட்டி எண்ணெயில சுட வேண்டியதாங்க இப்போ வந்து நான் வெத்தலையில நான் வந்து press பண்ணி காட்றேன் அது வந்து ரொம்ப மெலிசாவும் இருக்க கூடாது ரொம்ப தடியாவும் இருக்க கூடாது இது எந்த அளவுக்கு இருக்கணும்னா நான் உங்களுக்கு காட்றேன் பாருங்க இந்த அளவுக்கு கரெக்ட்டா இருந்தா உங்களுக்கு வந்து கிறிஸ்பினஸ்லாம் நல்லா கரெக்ட்டா வரும் இப்போ நான் ஆல்ரெடி ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயில எண்ணெய் ஊத்தி ஹீட் பண்ணி வெச்சிருக்கேன் நம்ம கொஞ்சம் செக் பண்ணலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சா இல்லையான்னு எண்ணெய் வந்து நல்லாவே காஞ்சிடுச்சு சோ ஃப்ளேம் வந்து லோல இருந்து மீடியம் ஃப்ளேம்ல வெச்சு தான் நம்ம இந்த வடையை சுட போறோம் நீங்க வந்து அந்த எண்ணெய்க்கு தகுந்த அளவுக்கு நீங்க வடையை போடுங்க நிறைய ஃபுல்லா நீங்க போட்டுட்டீங்கனா வடை வந்து பாயில் ஆகிறது கூட கஷ்டம் சோ நான் இப்போ இதல 5 வடை போட்டுக்கிறேன் நம்ம வந்து இது கொஞ்சம் பொறுமையா தான் சுட்டு எடுக்கணும் இது வந்து கலர் சேஞ்ச் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கங்க நியர்லி 3 டு 4 मिनिट्स வரைக்கும் ஆகும் பட் இதனுடைய டேஸ்ட் பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும் ரொம்ப டேஸ்டியான வடங்க நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இது நேம் வந்து மதுர் வடா அண்ட் இது வந்து கர்நாடகால ரொம்ப ஸ்பெஷல் ஓகேவா ஓகேங்க இப்போ 3 டு 4 मिनिट्सக்கெல்லாம் நம்ம மதுர் வடா ரெடி ஆயிடுச்சு இது வந்து ஹை ஃப்ளேம்ல வெச்சி நம்ம எப்பவுமே ஃப்ரை பண்ண கூடாது லோல இருந்து மீடியம் ஃப்ளேம்ல வெச்சி ஃப்ரை பண்ணீங்கனா இது போல கோல்டன் கலர் வந்தவனே எடுத்துடுங்க ஹை ஃப்ளேம்ல வெச்சீங்கனா மேலே வந்து கலர் சீக்கிரமா சேஞ்ச் ஆயிட்டு உள்ள மாவு வந்து வேகாது அப்படியே பச்சையா இருக்கும் ஓகே நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி எப்படி இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் ডেইলি போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் உங்களை இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல மீட் பண்றேன் until then see you bye bye